வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.3 ஓட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸில் வந்து நம்ம சைன், கோசைன் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து டான் ஃபங்க்ஷன், டான்ஜென்ட் ஃபங்க்ஷனும் அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டான்ஜென்ட் ஃபங்க்ஷனுக்கான டொமைன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையாக்கண்ண. டான் எக்ஸோட டொமைன் என்ன? ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப், அதாவது ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2. ஸோ ஏன் இதை ரிமூவ் பண்ணுறோம்? ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2 ஏன் ரிமூவ் பண்ணுறோம்? டொமைனாகவே நமக்கு என்னென்னு தெரியும், எக்ஸோட வேல்யூஸ். எந்த எக்ஸ் வேல்யூக்கில் ஒய் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதை டொமைனுக்குள்ள வச்சுக்குவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூஸ்க்கு வந்து டொமைனுக்கு அதாவது ஒய்யோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம டொமைன்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா அங்கே ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையாக்கண்ணே. அப்போ இங்கே டேஞ்சென்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 5/2 வந்துச்சுன்னா டேன் 5/2 வேல்யூ நமக்கு என்ன தெரியுங்கண்ணே? டேன் 5/2 வந்து இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும். டேன் 5/2, டேன் 3π/2 இந்த மாதிரி என்ன வேல்யூஸ் வந்தாலும் என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆகும். ஸோ அங்கே எல்லாம் ஒய்க்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை தானே. ஒய்யோட வேல்யூ இன்ஃபினிட்டினா இட் இஸ் நாட் டிஃபைன் இல்லையாக்கண்ணே. அப்போ அங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ அந்த மாதிரி இருக்க வேல்யூஸை நம்ம டொமைன்லேருந்து என்ன பண்ணி ஆகணும்? ரிமூவ் பண்ணி ஆகணும் சரியாக்கண்ணே. அதனால தான் டேன் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2. ஆட் நம்பர்ஸ் 5/2, 3π/2, 5π/2 இது வரது எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஈவன் மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 4π/2 வரப்போ இது கேன்சல் ஆகி பையில் மாறிடும். 5/2 இருக்காது, அங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் சரியா. அப்போ ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5/2 மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது வந்து டொமைன் ஆஃப் அ டேஞ்சன் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு என்ன தேவை? பிரின்சிபல் டொமைன். நம்ம ஏற்கனவே சைன், கொசைனில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பிரின்சிபல் டொமைனாக என்னென்னு பார்த்துட்டோம். எங்கே இப்படியே நம்ம வச்சிருக்கப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு டேஞ்சன்க்கான டயக்ராம் பார்க்கணும். இப்போ டேன் ஜீரோட வேல்யூ ஜீரோ, ஸோ ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் டேன் 5/2 இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும். ஸோ இன்ஃபினிட்டிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேன் 5/2 x = π/2 லைன், இந்த x = π/2 லைனை டச் பண்ணாமல் அந்த லைன் போகுது. ஏன்னா அங்கே கர்வுக்கு வந்து வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது, அது டச் பண்ணவே டச் பண்ணாது, பேரலாக போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கர்வுக்கு ஒரு லைன் பேரலாக இருக்குதுன்னா அந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அசிம்டோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியாக்கண்ணே. அப்போ x = π/2 இந்த டேன் எக்ஸ் கர்வுக்கு எப்படி இருக்குது? அசிம்டோட்டாக இருக்குது சரியாக்கண்ணே. இப்போ நமக்கு சைன் ஃபங்க்ஷன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துலேயுமே நம்ம என்னென்னு பார்த்தோம், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் கோ ரெண்டுமே வந்து இந்த மாதிரி அலையலையாக போச்சு இல்லையா. இது எங்கேயுமே நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. அப்போ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே என்னது? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். பட் டேன் எக்ஸ் பாருங்கள், பிரேக் ஆகி போகுது. −π/2 வரைக்கும் ஒரு கண்டினியூஸ் கோ கிடைக்குது, ஆனால் மறுபடியும் 5/2 பிரேக் ஆகிருக்குது, −π/2 பிரேக் ஆகிருக்குது. திரும்ப −π/2 3π/2 நடுவில் வந்து கண்டினியூஸ் கர்வ் கிடைக்குது. அந்த மாதிரி இது பிரேக் ஆகி கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோலேயே சைன் கொசைன் தவிர மீது எல்லாமே வந்து டிஸ்கண்டினியூஸ் கர்வ் தான் கிடைக்கும் ஓகே ஓகேண்ணே. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் கர்வ் தான். டேஞ்சென்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஓகேவா. இங்கே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட். அசிம்டோட்ஸ்னால் என்னென்னு சொன்னேன், அந்த கர்வுக்கு பேரலாக போயிட்டு இருக்க ஒரு லைன். ஸோ இங்கே எங்கெல்லாம் பேரல் லைன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ஒய் இன்ஃபினிட்டி ஆகுதோ அங்கெல்லாம் வந்து அசிம்டோட் எக்ஸிஸ்ட் ஆகும். 5/2 இன்ஃபினிட்டி ஆகுது ஒய்யோட வேல்யூ. இங்கே ஒய்ங்கிறது என்ன கண்ண? டேன் எக்ஸ். y = tan x நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ எக்ஸுக்கு 5/2 கொடுத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டி. 3π/2 கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ 5/2, 3π/2, −π/2, −3π/2 இதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்கும்னா அசிம்டோட்ஸாக இருக்கும். அசிம்டோட்ஸுங்கிறது அந்த கர்வை டச் பண்ணாவே டச் பண்ணாது, அது பேரலாக போயிட்டே இருக்கும். எங்கே டச் பண்ணால்? இன்ஃபினிட்டியில் தான் டச் பண்ணணும்னு அர்த்தம். புரியுதாக்கண்ணே. அப்போ இதுக்கு நம்மளுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ், வெர்டிக்கல் லைனாக தான் எனக்கு இருக்குது. அப்போ இதுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ நமக்கு வந்து பிரின்சிபல் டொமைனாக எனக்கு தெரியும். எப்போ எதுக்காக நம்ம பிரின்சிபல் டொமைன் ஒன்று கொண்டு வரோம்? டேஞ்சென்ட் ஃபங்க்ஷன் நம்ம படிச்சிட்டோம். அப்போ அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அங்கே 1-1 ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். 1-1 ஆன்-2 ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் டேன் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா. அப்போ இப்படியே நம்ம ஃபுல் டொமைனே எடுத்தோம்னா, இப்படி ஒரு ஹரிசான் லைன் போட்டால் பாருங்கள், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுதா? அப்போ எனக்கு இந்த ஃபுல் டொமைன்லேயே நான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நான் டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நம்ம எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா −π/2. ஏன்னா நமக்கு ஆரிஜின் உள்ளே வர மாதிரி நம்ம எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கோம். அப்போ −π/2 நான் டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். அப்போ நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னா என்னோடய லைன் பாருங்கள், இப்போ ஹரிசான் நான் இப்போ இந்த டொமைன் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதுக்குள்ளே நான் போடுறப்ப எங்கே போட்டினாவும் என்னோடய லைன் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் டச் பண்ணுது. அப்போ இது வந்து பிரின்சிபல் டொமைனாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆரிஜின் வர மாதிரி நம்ம ஒரு பிரின்சிபல் டொமைன் எடுக்கணும். அதனால் நம்மளோட பிரின்சிபல் டொமைன் ஆஃப் டேன் எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா −π/2 −π/2. ஸோ இதே தான் நம்ம சைன் எக்ஸ்க்கான பிரின்சிபல் டொமைனாகவும் பார்த்தோம். சைன் எக்ஸோட பிரின்சிபல் டொமைன் என்ன கண்ணு? இட் இஸ் பிரின்சிபல் டொமைன் ஆஃப் சைன் எக்ஸ். சைன் எக்ஸுக்கு வந்து பிரின்சிபல் டொமைன் பார்த்தீங்கன்னா −π/2 −π/2
and range வந்து பாத்தீங்கன்னா minus 1 comma 1 பார்த்தோம். அதே cos x க்கு வந்து principal domain வந்து பாத்தீங்கன்னா 0 to pi, range வந்து minus 1 comma 1 பார்த்தோம். இங்க tan x க்கு நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், principal domain minus pi by 2 to pi by 2 அதுதான். ஆனா இங்க ஓபன் இன்டர்வல் போடுறோம். ஏன் ஓபன் இன்டர்வல் போடுறோம் பாருங்க, நமக்கு இங்க ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்துடும், ரேஞ்ச் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். ஏன்னா பை பை டூக்கும் மைனஸ் பை பை டூக்கும் நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது, அப்போ அது டொமைனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடாது. இன்க்ளூட் ஆச்சுன்னா அங்கே இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அங்கே என்ன ஆகாது, ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நம்ம அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இங்கே ஓப்பன் இன்டர்வல் போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சைன் எக்ஸ்னா க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ, டேன் எக்ஸ்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ. சரியா கண்ணு? ஸோ இதுதான் நம்மளோட பிரின்சிபல் டொமைன். அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ் இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போயிட்டே இருக்கும். கர்வோட வேல்யூஸ் வந்து ஒய்யோட வேல்யூ என்ன வேணால் வரலாம். ஸோ ஆல் ரியல் நம்பர்ஸ். நமக்கு ரேஞ்ச் ஆஃப் டேஞ்சன் ஃபங்க்ஷன் என்னது? ஆல் ரியல் நம்பர்ஸ். சரியா கண்ணா? இது அப்படியே நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள். ஸோ இன்வர்ஸ் டேன் ஃபங்க்ஷனோட டயக்ராம் பாருங்கள். இது அப்படியே நம்மளுக்கு இது அப்படியே திருப்பி போட்டமாக இருக்குதா? அதாவது இங்கே எக்ஸுக்கு வந்து ஆங்கிள்ஸாக இருந்துச்சு, ஒய்க்கு வந்து வேல்யூஸ் வந்துச்சு. இங்கே ஒய் வந்து ஆங்கிள்ஸாக இருக்கும், எக்ஸ் வந்து வேல்யூஸாக இருக்கும். சரியா கண்ணா? இப்போ இங்கே வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம ஒய்னு எடுத்துட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். அப்போ இந்த டேன் வர்ஸ் அந்த சரி போச்சுன்னா என்ன ஆகுங்கன்னு, டேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வருமா? சிம்பிள் இல்லை. இப்போ எக்ஸ்க்கு ஒய் ஒய்க்கு வந்து பை பை டூ கொடுத்து பாருங்கள், டேன் பை பை டூ வேல்யூ இன்ஃபினிட்டியாக. அப்போ பாருங்கள் ஒய்யோட வேல்யூ பை பை டூங்கிறப்ப எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஆகுது. தட் மீன்ஸ் அந்த கர்வ் வந்து பேரலாக போயிட்டே இருக்குது, இன்ஃபினிட்டியில் தான் மீட் பண்ணுற மாதிரி. சரியா கண்ணா? அதே மாதிரி மைனஸ் பை பை டூ போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் ஃபிஃப்டின்னு வரும். நமக்கு டேன் எக்ஸும் சரி சைன் எக்ஸுங்கிறது சரி இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். காஸ் எக்ஸுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், டேன் எக்ஸுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். டேன் ஆஃப் மைனஸ் பை பை டூங்கிறது நமக்கு என்னவா மாறும், மைனஸ் டேன் பை பை டூன்னு ஆகும். அப்போ டேன் பை பட்டோட வேல்யூ இன்னுங்கிறப்ப மைனஸ் ஃபிஃப்டி. ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபிஃப்டி நோக்கி போயிட்டு. அப்போ மைனஸ் பை பை டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை டூங்கிறதும் சரி ஒய் இஸ் ஈக்குவல் டு பை பை டூங்கிறது ரெண்டுமே என்னது, அசிம்டோட்ஸாக இருக்கும். இந்த கர்வுக்கு பேரலாக போயிட்டு வந்தாவே அதை என்னென்னு சொல்லியிருக்காங்க, அசிம்டோட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு லைன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், ஹரிசான்டல் அசிம்டோட்ஸ். இங்கே இருக்கிற லைன்ஸ் வந்து வெர்டிகல் அசிம்டோட்ஸ். டேஞ்சன்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வெர்டிகல் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுவே இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஹரிசான்டல் அசிம்டோட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். போத் டேன் அண்ட் டேன் இன்வர்ஸ் ரெண்டுமே என்ன ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஆட் ஃபங்க்ஷன்ஸ்னாவே என்னன்னு சொல்லியிருக்கேன், சைன் கர்வ்லேயே நம்ம பார்த்துருவோம். சைன் எக்ஸுங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ அது எதுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு பார்த்தோம், ஆரிஜினுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள் ஆரிஜினுக்கு சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஆரிஜின் வச்சு நம்ம பிரித்து பார்த்தோம்னா இந்த கர்வ் இதோட லென்த் இதோட லென்த் ஒரே மாதிரி இருக்குமா? இது திருப்பி போட்டு அது கிடைக்கிற மாதிரி இருக்குதாக்கண்ணே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா இது திருப்பி போட்டு இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இட் வில் பி சிமெட்ரிக்கல் அபவுட் ஆரிஜின் போத் டேன் எக்ஸ் அண்ட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் எக்ஸும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஆட் ஃபங்க்ஷன், டேன் எக்ஸும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஆட் ஃபங்க்ஷன். காஸ் எக்ஸுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், ஆனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் எதுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும், இட் வில் பி சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். சரியா கண்ணா? இப்போ இந்த இன்வர்ஸ் டான் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து பாருங்கள். இங்கே நமக்கு டொமைனாக இருந்தது ரேஞ்சாக மாறும், ரேஞ்சாக இருந்தது டொமைனாக மாறும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அப்போ இங்கே டொமைன் பிரின்சிபல் டொமைன் வந்து மைனஸ் பை பை டூ பை பை டூ. அப்போ அது இங்கே என்னவா மாறிடும், ரேஞ்சாக மாறிடும். இங்கே ரேஞ்சாக இருந்தது என்ன, ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ இங்கே என்னவா மாறும், அது டொமைனாக வரும். ஸோ இன்வர்ஸ் டான்ஜென்ட் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்ட் ரேஞ்ச் வந்து மைனஸ் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை பை டூ கம்மா பை பை டூ. ஓகே ஓகேண்ணே. அண்ட் இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா, நமக்கு சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கோ இந்த மாதிரி போச்சு இல்லையாக்கண்ணே. இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வேல்யூங்கிறது இதாக எடுத்தோம், மினிமம் வேல்யூங்கிறது கீழே வரதான் எடுத்தோம். இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமமே நம்ம சொல்ல முடியாது. இந்த கர்வ் வந்து பிரேக் ஆகி போகுது அண்ட் இன்ஃபினிட்டியில் தான் நம்ம போயிட்டே இருக்குது. இது வந்து ஒரு எந்த இடத்துக்கு இது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ தேர் வில் பி நோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம். மேக்ஸிமம் வேல்யூவும் கிடையாது, மினிமம் வேல்யூவும் கிடையாது. இதில் நமக்கு டான் ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூவும் கிடையாது, மினிமம் வேல்யூவும் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் கர்வ் நம்ம சொல்லலாம். அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட் வரப்போ அந்த கர்வ் வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் கர்வ் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டும் மினிமம் பாயிண்ட் கிடையாது. சைன் எக்ஸுக்கும் காஸ் எக்ஸுக்கும் நம்ம பீரியட் என்னென்னு பார்த்தோம். பீரியட்னா என்ன, ஒரு ஃபுல் சைக்கிள் நமக்கு கிடைக்கணும். அப்போ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு ஒரு பீரியட்னா, இப்போ இதுதான் ஆரிஜின், இது வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்க்கு நம்ம பீரியட்னா என்னென்னு பார்த்தோங்கண்ணே. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம்.
ஸ்பீரியடுங்கிறப்ப ஒரு ஃபுல் சைக்கிள் இங்கே ஆரம்பித்து மறுபடி இங்கே முடியுது ஒரு ஃபுல் சைக்கிள், அதாவது கட் பண்ணி பேஸ் பண்ணால் ஃபுல் கர்வ் கிடைக்கணும். அதுதான் ஒன் பீரியட் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுதான் நம்மளோட ஒன் பீரியட். இது வந்து சைன் எக்ஸோட கர்வ். அந்த மாதிரி டேஞ்சென்ட்க்கு எங்கே இருக்குது பாருங்கள், இந்த கர்வ் மட்டும் எடுங்க, இதை அப்படியே காப்பி பேஸ் பண்ணுங்கள், மீது எல்லா கர்வும் கிடைக்குதா. அப்போ இதோட பீரியட் மைனஸ் பை பை டூலேருந்து பை பை டூ, அப்போ அதோட லென்த் என்ன கிடைக்கும், இங்கே ஒரு 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி, டோட்டல் எவ்வளோ டிகிரி இருக்குது, 180 டிகிரி. அப்போ டேனோட பீரியட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சன் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து பை. அதுவே சைனுக்கும் கொசைனுக்கும் நம்மளுக்கு பீரியட் என்ன வந்துச்சு, 2π வந்துச்சு, டேஞ்சனுக்கு வந்து பைன்னு வரும். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது ஏற்கனவே நம்ம கொசைன்லேயும் சைன்லேயும் நம்ம பார்த்து தான், அதே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டேன் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டேன் எக்ஸோட டொமைன் எனக்குன்னு பிரின்சிபல் டொமைன் தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. ஸோ பிரின்சிபல் டொமைன் வந்து ஓப்பன் இன்ட்ரோல் மைனஸ் பை பை டூ கம்மா பை பை டூ அண்ட் ரேஞ்ச் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ், சரி தானே. அதுவே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன், இங்கே ரேஞ்சாக இருக்குது டொமைனாக மாறி, டொமைனாக இருக்குது ரேஞ்சாக மாறிடும், ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் ஆல் ரியல் நம்பர்ஸ். இங்கே வந்து என்னது ரேஞ்ச் வந்து மைனஸ் பை பை டூ டு பை பை டூ, ஓப்பன் இன்ட்ரோல் மைனஸ் பை பை டூ டு பை பை டூ, சரியா கண்ணே. இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ்இக்கல் டேன் ஒய். அதாவது டேன் இன்வர்ஸ் என்ன போச்சுன்னா டேன் ஒய்னா இருமா, ஒய் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கிறதா இப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ்இக்கல் டேன் ஒய்னு எழுதலாம், அல்லது எக்ஸ் இஸ்இக்கல் டேன் ஒய்னு இருக்கிறதா ஒய் இஸ்இக்கல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எப்போ இது எழுத முடியும்னா எக்ஸோட வேல்யூ வந்து ரியல் நம்பராக இருக்கணும், ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் பை பை டூலேருந்து பை பை டூக்குள் இருக்கணும். இங்கே இங்கே கவனிங்க, எக்ஸோட வேல்யூ வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில், எக்ஸோட வேல்யூ வந்து ரியல் நம்பராக இருக்கணும், அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் பை பை டூ டு பை பை டூவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம், ஏன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக தானே இருக்குது அந்த மாதிரி இருக்கப்போ, புரியுதா. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்னு எழுதலாம். கவனிங்க, இங்கே இருக்கிறது எக்ஸ் எதுக்கு பக்கத்தில் இருக்குது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னென்னு பாருங்கள், சார் டொமைன் என்னென்னு பாருங்கள், ரியல் நம்பர்ஸ். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் எக்ஸுங்கிறது எனக்கு டொமைன் தானே. ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன, ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம்னா, எக்ஸோட வேல்யூ ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். அப்போ டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்னு ஆகும், எப்போனா இங்கே இருக்கிற வேல்யூ வந்து ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, சரியா கண்ணா. அடுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸுங்கிறது எக்ஸ்னு எழுதலாம். இங்கே பாருங்கள் உள்ளே இருக்கிறது என்ன, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனா டேன், டேனோட பிரின்சிபல் டொமைன் என்ன, மைனஸ் பை பை டூ பை பை டூ. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் பை பை டூலேருந்து பை பை டூக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸை வந்து நம்ம எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு மெயினாக என்னக்கென்ன, இந்த சைன் கோசைன் எல்லாத்துலேயும் இதே தான், டேன் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிரின்சிபல் டொமைன் ரேஞ்ச், ஓகேவா. அதே மாதிரி தான் சைன் கோசைன் எல்லாத்துலேயும் இதே மாதிரி கண்டிஷன் படிச்சிருப்போம். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் பிரின்சிபல் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், இந்த இன்டர்வலுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும், சரியா. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம சைன் கொசைனில் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் நம்ம கண்டுபிடிச்சோம். சைனுக்கு சைனுக்கு கொசைனுக்கு பீரியட் என்னென்னு பார்த்தோங்க, சைன் அண்ட் கொசைனுக்கு ரெண்டுக்குமே வந்து பீரியட் வந்து 2π பார்த்தோம், ஓகேவா. அதுவே சைன் ஏ சைன் ஏஎக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அல்லது சைன் ஏ சைன் பிஎக்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் சம்மில், ஏ சைன் பிஎக்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஒய் இஸ்இக்குவல் ஏ சைன் பிஎக்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ பீரியடுங்கிறப்ப 2π மாடுலஸ் ஆஃப் பி நம்ம பார்த்தோம் இல்லையாக்கண்ணே. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், ஒய் இஸ்இக்குவல் டு ஏ டேன் பிஎக்ஸ் இருந்துச்சுன்னா பீரியட் வந்து என்ன வரும்னா, இதோட பீரியட் டேன் எக்ஸோட பீரியட் நமக்கு வந்து டேன் எக்ஸோட பீரியட் வந்து பை நம்ம பார்த்தோம். அப்போ டேன் பிஎக்ஸ் வந்துச்சுன்னா பை பை மாடுலஸ் ஆஃப் பி, ஓகேவா. இதுக்கு ஆம்ப்ளிடியூட், அதோட ஆம்ப்ளிடியூட் நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ நம்ம பார்த்தோம். அதுவே இங்கே ஆம்ப்ளிடியூட் இருக்காதுன்னு நான் சொன்னேன், ஏன்னா இங்கே மேக்ஸிமம் மினிமம் கிடையாது, மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் கிடையாதுங்கிறப்ப அங்கே ஆம்ப்ளிடியூடுங்கிறது எனக்கு ஹைட்டு, ஹைட்னாவே மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம ஹைட்டை எடுத்துக்குவோம். இங்கே மேக்ஸிமம் மினிமமே கிடையாதுங்கிறப்ப இங்கே ஹைட் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து டஸ் நாட் டிஃபைன்டு, ஓகே கண்ணா, நாட் டிஃபைன்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். அதாவது இப்போ நம்ம டேஞ்சன் ஃபங்க்ஷனோட டயக்ராமை எப்படி பார்த்தோம், இப்போ இந்த பை பை டூலேருந்து பை பை மைனஸ் பை பை டூக்குள்ள இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். அடுத்து அதே மாதிரி 3π/2 பை பை டூக்குள்ள ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நமக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுச்சு, பை பீரியட் வந்து பை, அதை தான் நம்ம ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்கிறோம். அதுவே வந்து நமக்கு இந்த ஃபார்மெட் இருந்துச்சுன்னா டேன் பிஎக்ஸ் ஏ டேன் பிஎக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் என்னென்னு கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்மில் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து
minus pi by 2 and pi by 2. And the number to pi by 2 and 3 pi by 2. So in the b on the china easy and yambo chicken the formula yawching minus pi by 2 into modulus of b less than x less than pi by 2 into modulus of b. X pakatal and other adult debate put on the problems are the other 1 marks are catangan look at the other. So you can and asymptotic lines. Now you can solve it. Tan x is infinite number of vertical asymptotes and cosine tan inverse of x is infinite number of horizontal asymptotes. So vertical asymptotes are x is equal to horizontal asymptotes are y is equal to. Okay? Now we have asymptotes pi by 2, 3 pi by 2, 5 pi by 2 asymptotes. இங்க வந்து tan bx னு இருக்கப்ப அசிம்ப்டோட் வேல்யூ மாறுமா pi by 2 ங்கிறது வந்து இப்போ இங்க 3x வந்துச்சுனா pi by 6 னு மாறும் இங்க பாருங்க 2 into modulus of b pi by 2 into modulus of b plus அது மட்டும் இல்ல அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் k pi by modulus of b இது எல்லாத் k ங்கிறது இன்டிஜர் பாசிட்டிவ் நம்பர் வரலாம் நெகட்டிவ் நம்பர் வரலாம் சோ 0 வந்துச்சுனா pi by 6 னு வரும் சரியா k ஓட வேல்யூ 0 வந்துச்சா pi by 6 மட்டும் வரும் pi by 2 ஓட வந்து கிது pi by 2 3 pi by 2 5 pi by 2 இதெல்லாம் வருதுல கண்ணே சோ அந்த மாதிரி எல்லா வேல்யூஸ் குடுக்குறதுக்கு இங்க ஒரு k pi by modulus of b ஆட் பண்றோம் ஓகேவா கண்ணே சோ இதுதான் அசிம்ப்டோடிக் லைன்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் ஃபங்ஷன் ஓகேவா சோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த எக்சர்சைஸ் கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சோ இத பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் thank you students